ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து இந்த மே மாதம் விடுமுறை அளிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் மே மாதம் லீவ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இப்போ ரீசண்டாக கூட நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ஸ்கூல் பிள்ளைங்களுக்கே வந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஸ்கூல் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் அதுவே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எக்ஸாம் இருக்கக்கூடிய அந்த நாளில் மட்டும் போயிட்டு எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வந்தால் போதும் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது 1வதுலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும். ஸோ அந்த நிலையில் இப்போது ஐடிகே வந்து இந்த வீக் இன்றைக்கே கூட நிறைய ஸ்கூல்ஸில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னிலருந்தே குழந்தைங்க இல்லம் தேடி கல்விக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எக்ஸாம் அப்படிங்கிறதால இல்லம் தேடி கல்விக்கு வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. அதே போல் இப்போ நம்ம பேஸ்லைன் சர்வேவும் வேறு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனாலையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படிங்கிறதால நாளைக்கு எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க விருப்பப்படுவாங்க. இந்த சர்வேயில் 4 கொஷின் தான் நம்ம கேட்குறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கேட்குறப்ப நிச்சயமாக அந்த டைம் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு போயிடும். அதனாலே வந்து நிறைய பேர் வந்து இல்லம் தேடி கல்விக்கு இப்போத்துலேருந்தே வர்றதுக்கு யோசிப்பாங்க. அண்ட் சில சென்டரில் ஸ்டூடெண்ட்ஸே வந்து எங்களுக்கு நாளையிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது, அதனால் இனிமேல் நாங்கள் இல்லம் தேடி கல்விக்கு வரமாட்டோம் அப்படின்னு 8th பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் நாங்கள் அடுத்த வருஷம் வந்து 9th போய்டோம், அதனால் இல்லம் தேடி கல்விக்கே இனிமேல் வரமாட்டோம், இனியோடு நாங்கள் கடைசி அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிருக்காங்க. அண்ட் மே மாதம் வந்து இல்லம் தேடி கல்வி நடந்தாலும் கூட நாங்கள்லாம் ஊருக்கு போகிறோம், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போது ஸ்டூடெண்ட்ஸே இல்லாமல் தன்னார்வலர்கள் மட்டும் போயிட்டு குழந்தைங்களுக்கு எப்படி வந்து சொல்லித்தர முடியும்? ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் சொல்லித்தர முடியும். ஆக்சுவலாக லீவ் விடுறாங்க அப்படின்னாலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதான் வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு 2 இயர்ஸாக அந்த மாதிரி எங்கேயும் போகக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை கொரோனாவால் வந்து அடைப்பட்டு கிடந்தாங்க. பட் இப்போ இந்த இயர் வந்து நிறைய பேர் வந்து ஊருக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பிள்ளைங்களே இல்லாமல் இல்லம் தேடி கல்வியே நடத்த முடியுமா? அதனால் இல்லம் தேடி கல்விக்கும் வந்து ஸ்கூல் லீவ் விடுற மாதிரி 1 மந்த் லீவ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. பட் அஃபிஷியலாக வந்து மே மாதம் இல்லம் தேடி கல்வி வந்து நடக்கும், ஸ்கூல் லீவ் விட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தாங்க. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் நம்ம டைரக்டர் சார் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. மாடரேட்டர்ஸ் தான் வந்து சொல்லிட்டுருக்காங்க மே மந்த்தும் வந்து கிளாஸ் வந்து நடத்தப்படும், கண்டிப்பாக இல்லம் தேடி கல்வியானது செயல்படும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் பேப்பரில் டிவியில் அந்த மாதிரி வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். நமக்கு மட்டும் தெரிஞ்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லோரும் கேட்பாங்களா பேரண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கவர்மெண்ட் அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி மீடியாவில் தெரிவிக்கிறப்ப நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த நியூஸ் வந்து போயிட்டு சேரும். பார்க்கலாம். தேங்க்யூ.